ஐந்து ஒன்டாரியோ பிரதேசங்கள் சுகாதார கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஏற்கனவே பொது முடக்க கட்டுப்பாட்டுக்குள் உள்ள டொனாட்டோ மற்றும் ஃபீல் பகுதிகளை தொடர்ந்து கெமில்டல் பிரதேசமும் பொது முடக்கத்தில் கொண்டுவரப்பட உள்ளது. பிராண்ட் கவுண்டி மற்றும் நிகாரா பகுதி சிவப்பு வலயத்திற்குள்ளும் கிங்ஸ்டன் ஃபிரண்டாக் லெனக்ஸ் மற்றும் அடிங்ஸ்டன் ஆரஞ்சு வலயத்திற்குள்ளும் மாற்றப்பட உள்ளன. மேலும் டிமிக்ஸ் கேமிங் பிரதேசம் மஞ்சள் வலயமாக மாற்றப்பட உள்ளது. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திங்கட்கிழமை முதல் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்சமயம் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே இருந்த பொது முடக்கம் மீண்டும் தொடரும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பாடசாலை வகுப்புகள் எதிர்வரும் ஜனவரி 11 தேதி வரையில் திறக்கப்பட மாட்டாது என ஊகிக்கப்படுகிறது. CERB-க்கான தகமைகள் குறித்து CRA தெளிவான கட்டளைகளை வழங்கவில்லை என லிபரல் அரசு குற்றம் சாட்டுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு மத்திய அரசு வெளியிட்டுள்ள கூற்றின்படி சில சுயவேலை செய்யும் கனடியர்களுக்கு மாதாந்த உதவித்தொகையான $2,000 பெறுவதற்கான தகமைகள் குறித்து சரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கவில்லை என ஒப்புக்கொண்டிருந்தது. CERB தொடர்பான வலைத்தளங்கள் மற்றும் கோல் சென்டர்களினால் வழங்கப்பட்டிருந்த தகவல்களின்படி உதவித்தொகை பெறுவதற்கான குறைந்த தகமைகள் குறித்த அறிவுறுத்தல்கள் சில தவறான முறையில் மக்களில் சென்றடைந்துள்ளன. இதனால் இத்தொகையை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் விண்ணப்பித்திருந்ததோடு தற்சமயம் அவர்கள் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். இத்தொகை பெறுவதற்கான அடிப்படை தகுதியான $5,000 குறைந்த வருமானம் என்பது 2019-க்கானதா அல்லது கடந்த 12 வருடத்திற்கு மொத்தமானதா என்பது குறித்தான தகவல்கள் சரியாக வழங்கப்படாமையே இக்குழப்பங்களுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் ஜஸ்டின் ட்ரூடோ கடிதங்கள் குறித்து வருந்த வேண்டாம் எனவும் இவை தொடர்பில் சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படும் எனவும் தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கு எல்லாவித முயற்சி எடுப்போம் எனவும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்துள்ளார். ஜஸ்டின் ட்ரூடோ தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்துள்ளதோடு புதுவரிடத்தில் 500,000 தடுப்பூசிகள் வர உள்ளன எனவும் அறிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒட்டாவில் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வருடம் கிறிஸ்துமஸ் வளமை போல் இருக்கப் போவதில்லை. எவ்வாறாயினும் இனிவரும் வருடத்தில் இந்த நிலையை கொண்டு செல்ல தேவையில்லை. அடுத்த வருட ஆரம்பத்தில் 1,000,000 தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன எனவும் அவர் கூறியிருந்தார். ஏற்கனவே ஃபைசர் நிறுவனம் கனடாவிற்கு டிசம்பரில் 249,000 தடுப்பூசிகளை வழங்குவதற்கு சம்மதித்து இருந்த வேளையில் தற்சமயம் எதிர்வரும் ஜனவரி 2021 வாரத்திற்கு 125,000 என மொத்தமாக 500,000 டோஸ்களை வழங்குவதற்கு சம்மதித்துள்ளது. ஜனவரி முடிவிலே அன்னளவாக 375,000 கனடியர்களுக்கு 2 டோஸ்களும் வழங்கப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 168,000 டோஸ் மொடர்னா தடுப்பூசிகளை பெறுவதற்கு அரசு திட்டமிடுகின்ற போதிலும் சுகாதார அமைச்சின் அனுமதி பெறப்படாதுள்ளது. வேப் புகைப்பொருட்கள் உற்பத்திகளில் பயன்படுத்தப்படும் நிகோட்டினின் அளவை குறைக்க தீர்மானித்துள்ளது மத்திய அரசு. கனடாவில் உற்பத்தி செய்யப்படும் அல்லது இறக்குமதி செய்யப்படும் வேப் புகைப்பொருட்களில் உள்ளடக்கப்படும் நிகோட்டினின் அளவை இனிவரும் காலங்களில் 20 mg/ml எனும் அளவில் குறைப்பதற்கு கட்டுப்பாடு விதித்துள்ளது கனடா அரசு. இதற்கு முன்வரையில் அதன் ஆக குறைந்த அளவு 66 mg/ml ஆக இருந்தது. ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையின்படி இவற்றை பாவிக்கும் இளைஞர்கள் கொரோனா தொற்றுக்கு இலகுவில் இலக்காவது தெரிய வந்துள்ளது. இப்புதிய சட்ட ஏற்பாடுகளின்படி 20 mg/ml அதிகப்படியான நிகோட்டின் பொருட்கள் கனடாவில் தடை செய்யப்படும் என அறிய முடிகிறது. வான் தாக்குதலால் 10 பேரை கொல்வதற்கு அலெக் மினான்சியன் மன இறுக்க குறைபாடு காரணம் அல்ல. கடந்த April 13 பாதசாரிகள் கடவையூடாக கட்டுப்பாடின்றி வேர் செலுத்தியதால் 10 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இக்குற்றத்தை இழைத்த அலெக் மினான்சியன் மன இறுக்க குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தமையே இச்சம்பவம் நேருவதற்கான காரணம் என வாதாடப்பட்டது. இது தொடர்பாக முன்னால் நடைபெற்ற விளக்க மறியல்களில் தான் இக்குற்றத்தை திட்டமிட்டு மேற்கொண்டதாக அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். எனினும் பிற்பாடு அவரது தற்காலிக மனநிலை பிரச்சனையே இவ்வாறு ஒத்துக்கொள்ள செய்தது எனவும் அவர் திட்டமிட்டு செய்து இருக்கவில்லை எனவும் வழக்கு திருப்பப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆன்லைன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடைபெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் முடிவாக இவர் மன அழுத்தத்தினால் இக்குற்றத்தில் ஈடுபடவில்லை எனவும் இது திட்டமிட்ட குற்றமே எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.